Hi friends, welcome to Shaya's Cooking Videos and Vlogs. In this video, we have a super topic. What are you talking about? I have 1 year of custard, a little bit of a இதான கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன் அதனால எனக்கு இது உடைக்கணும் அப்படினு தோணல சோ இத நான் உடைக்க போறதல்ல முரளி தான் உடைக்க போறாரு ஹலோ சரி உடை ஓகேவா ஆ வாவ் யார் செட் வெச்சிருது மேடம் வண்டி வச்சிட்டோம் நானே கவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதல இருந்து 500 ரூபாய் நோட் தனியா 20 ரூபாய் நோட்ல இருக்கு நான் 20 ரூபாய் எல்லாம் போட்டேனே ஞாபகம் இல்ல எனக்கு 500 ரூபாய் நோட் மட்டும்தான் வேணும் எத்தனை 500 ரூபாய் இருக்கு முதல்ல கவுண்ட் பண்ணிரலாம் என்ன பிக் அமௌண்ட் அதுதான் இதல போட்டுக்கிறது I'm going to set the chair. I'm going to get a little bit of 20 rupees. 100 rupees. Next 50 rupees. The Siri Tuli Piri I am going to get the same thing. எல்லாமே 20 rupees அப்புறம் 10 rupees
இதனா ஒரு 200 இருக்கும் இல்ல அழகா இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் 20 ரூபீஸ் நெக்ஸ்ட் 10 ரூபி 10 ரூபினா ஒரு 5 தான் இருக்கு இது 10 ஆ இல்ல 200 ஆ இது 200 நான் 20 ரூபீஸ் நினைச்சிறேன் அப்போ இது இதுல வந்துரும் அப்ப 10 ரூபீஸ் வந்து 40 ரூபாய் தான் இருக்கு ரைட்டா ஓகே இப்போ நம்ம மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படினு பாத்துறலாம் ஓவர் ஆல் ஓகே இப்ப இந்த 500 வந்து எவ்வளவு இருக்கு அப்படினு நம்ம பார்த்தறலாமா இதுதான் பெரிய அமௌண்ட் நம்ம இத பார்த்தாலே தெரிஞ்சிடும் மத்தது எவ்வளவு இருக்குன்னு இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் 200 சேர்த்தா 11,500 இருக்கு இப்போ 100 பார்த்துடலாம் 1,000 ரூபாய் இருக்கு கரெக்டாக 12,500 இப்போ நெக்ஸ்ட் 50 ருபீஸ் எட்டு இருக்கு 400 ரூபாய் இருக்கு 12,900 ரூபாய் மக்களே பாருங்க இது கூட எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக ரவுண்டாக உடச்சிருக்கான் அப்படின்னு என் உண்டி போச்சு உண்டியை வந்து உடைச்சாச்சு இப்போ உண்டி உடைச்ச காசு வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா கம்மல் வாங்க போகிறோம் அதுக்காக போர் சரவணா ஸ்டோருக்கு போக போகிறோம் வாங்க என்ன மாதிரியான கம்மல் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் நான் வந்து சேர்த்து வச்சேன்லிங்களா அந்த காஸ்டில் எனக்காக ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வந்து வாங்கிட்டேன் அது என்னன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் வாங்க பார்ப்பீங்க 29 அது என்ன காஸ்ட்லியான பொருள் வாங்கினு பார்த்தீங்கன்னா ஸ்டட் நான் சேர்த்து வச்சேன் இல்லைங்களா ஸோ அந்த காஸ்டில் வாங்கினது தான் இந்த கம்மல் எப்படி இருக்கு இது என்ன சொல்ல வரேன் பார்த்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுட்டு வந்தோம்னா அது கடைசியா வந்து பார்த்தா அது ஒரு பெரிய அமௌண்டா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் சோ இந்த சிறு சேமிப்பும் என்ன சொல்றது எப்படி சிறு துளியும் பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போலதான் நான் சேர்த்து வச்சேன் இந்த காசும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 100 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படி என்கிட்ட இருந்தது நான் போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசு போட போட அந்த உண்டியல் வந்து ஃபுல்லாயிடுச்சு ஸோ அதை உடைக்கலாம் அப்படின்னு உடைக்கும் போது எனக்கே ஷாக் தான் நான் வந்து ஒரு 6,000 or 7,000 or 8,000 அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் 13,000 அபோவ் இருந்தது ஸோ அதனாலதான் என்னால இந்த கிஃப்ட் வந்து வாங்க முடிஞ்சுது நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடிஞ்சதை சேர்த்து வச்சோம்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுக்கு அவசர காலத்துல வந்து உதவும் இது வந்து நம்மளோட மட்டும் முடியாம நம்ம குழந்தைங்களுக்கும் இதை வந்து சொல்லி கொடுக்கணும் சரிங்களா சேர்த்து வச்சதை பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அட்மையர் ஆயிட்டாரு அவர் வந்து நாங்க இப்ப கம்மல் எடுத்துட்டு வரும்போது வர வழியில ஒரு உண்டியல் கடைக்கு போயிட்டு அந்த கடையில நிறுத்தி எனக்கு ஒரு உண்டியல் அவருக்கு ஒரு உண்டியல் வாங்கிட்டாரு இப்போ இது மூலமா நாங்க என்ன பண்ண போறோம்னா எனக்கு என்கிட்ட இருக்கிற காசு நான் என் உண்டியெல்லாம் அவரு போடுற காசு அவரோட உண்டியெல்லாம் சேர்த்து வச்சு இது எந்த அளவுக்கு அமௌண்ட் எங்களால சேர்த்து வைக்க முடியுது அப்படின்னு பாக்கலாம் சரிங்களா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டாட்டா